அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டேன், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், கருவேப்பிலை ஒரு பூண்டு, ஒரு மூணு வரமிளகா ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன், பூண்டு வரமிளகா இஞ்சி பச்சை மிளகா இந்த மாதிரி எது வேணாலும் அரைச்சிக்கலாம், அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டலுக்கு தேவையான உப்பு போடுறேன், கொஞ்சம் தேங்காய் போடுறேன், அதெல்லாம் முடிஞ்சது. சுண்டக்கடை சுண்டல் பண்ணிட்டேன், நமக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. வாழ்க்கையில் ஒரு ரெண்டு தடவை இந்த சுண்டலை சாப்பிடுங்க, இன்னும் கருப்பில் செய்திங்கன்னா இன்னும் சத்தாக இருக்கும்.